ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ இந்த வீடியோவில் மிட்கேப் ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். சில மிட்கேப் ஸ்டாக்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் ரிலேட்டடாக ஓரளவுக்கு ட்ரேட் பண்ணுற அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்க சில ஸ்டாக்ஸ்லாம், அதாவது ஹோல்ட் பண்ணி கேஷ் செக்மெண்ட்டில் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். டெக்னிக்கல் வைஸாக நல்லாவே இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் பண்ணலாம். மிட்கேப் வந்து எந்த அளவுக்கு இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் ஒரு ஏற்றம் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஈவன் நிஃப்டி ஃபிஃப்டியோட அதிகமாக ஏறது வந்து மிட்கேப் தான். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும் மிட்கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் சிலது வந்து ஒரு இது வந்து மணி கண்ட்ரோல் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்டாக்ஸ்லாம். அதில் அவங்க ஃபண்டமெண்டல் ரீதியாக சில விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க பாசிட்டிவாக. ஸோ அதுலேருந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி வந்து இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரியும், இந்திரபிரசாதா கேஸ், குஜராத் கேஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், கிராம்ப்டன் கிரீவ்ஸ், ரிலாக்ஸோ ஃபுட்வியர். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம், ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும். ஓகே, ஸோ கவனமாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்திரபிரசாதா கேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து மந்த்லி சார்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக் பாருங்களேன், நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்டாக்கில் 2012 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் 65 ரூபா இருந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட இது வந்து லைஃப் டைம் ஹை பார்த்திங்கன்னா 537 ரூபா வரைக்கும் போயிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2020. ஓகே, ஸோ நல்ல ஒரு 65 ரூபா அங்கே இருக்குது, 527 ரூபா அங்கே இருக்குது பார்த்துங்க. நல்ல ஒரு 8 வருஷத்தில் நல்ல ஒரு க்ரோத் தான் இந்த ஸ்டாக்கு. ஸோ மந்த்லி சார்ட்டில் நான் ஒரு ப்ரைம் அண்ட்ரெண்ட் ட்ரா பண்ணுறேன். ஸோ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிங்க, என்ன தான் ஒரு இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேட் எது பண்ணாலும் நம்ம வந்து அந்த ட்ரெண்டு வந்து கரெக்டாக அந்த லாங் டேர்ம் சார்ட்லேருந்தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டான எக்ஸாக்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத உங்களை அனலைஸ் பண்ண முடியும். ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஏன்னா வந்து அது ரொம்ப நீங்கள் மினிமைஸ் பண்ணணும், டெய்லி சார்ட்டில் தெரியாது. ஸோ மந்த்லி சார்ட்டிலோட அந்த ஒரு டிசிப்ளினாக வச்சுக்கிங்க, சார்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, ரைட்? ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த டாபிக், வீக்லி பார்ப்போம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த ப்ரைம் அண்ட்ரெண்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அழகாக வந்து மேலே வந்து க்ளோசிங் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ லைஃப் டைம் ஹை வந்து இங்கே இருக்குது. மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு வந்து 518 ரூபா கிட்டே இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 406 ரூபா கிட்டே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இப்போது மேலே போகுமா அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்னா இது வந்து மேஜர் சப்போர்ட்டு, ரைட்? ஸோ இது கீழே தான் இருக்கா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி தான். இந்த டவுன் ட்ரெண்டுக்கு நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டு, ஒரு ஸ்மால் ட்ரெண்டு ட்ரா பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அந்த மைனர் ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகி மேலே வந்து இப்போது ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி ஆகுது. கண்டிப்பாக வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை வந்து உடச்சி மேலே போச்சுன்னா ஹையர் த ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகும்போது நீங்கள் வந்து வாட்ச் அவுட் பண்ணுங்கள், இந்த பிரேக் அவுட் வந்து எடுங்க. இது இந்த இடத்துல பாசிட்டிவாக வந்தது டெய்லியில் அப்படின்னா அது கன்சிடர் பண்ணிக்கிங்க. இதுக்கு மேலே போச்சுனாலும் நல்ல ஒரு டார்கெட்டை வந்து இதுக்கு வந்து வைப்போம், ஏன்னா வந்து இது ஒரு ப்ரைமரி ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ரைமரி ட்ரெண்ட்லேருந்து ஒரு பெரிய கரெக்ஷன் லைஃப் டைம் ஹைலேருந்து வந்துட்டு அதுக்கும் புல் பேக் ரேலி மேலே போயிட்டு அகெயின் டெஸ்ட் பண்ணிட்டு அகெயின் கீழே வந்து அகெயின் புல் பேக் ரேலி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாசிபிளாக தான் இருக்குது, இது கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து குஜராத் கேஸ். ஸோ குஜராத் கேஸில் நான் மந்த்லி எடுக்கிறேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நல்ல ஒரு ட்ரெண்டு, நல்ல ஒரு அப் ட்ரெண்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக லைஃப் டைம் ஹை தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து ஒரு ஸ்மாலாக வந்து ஒரு சேனல் இல்லை ஒரு வெஜ் பேட்டர்ன் மாதிரி ரொம்ப நாள் போயிட்டுருந்தது. ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட்டு, பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் அழகாக வந்து ரீட்ரேஸ்மெண்டாகி மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தெரியுதா இந்த நம்ம டபுள் பாட்டம்னு சொல்லுவோம், எந்த அளவுக்கு பேட்டர்ன் டார்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு பாருங்கள், அழகாக வந்து ஹிட் ஆகிருக்கு. இந்த தான் நெக்லைன்னு சொல்லுவோம், டபுள் பாட்டம். ஸோ இப்போ வந்து என்ன சினாரியோனா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தா லைஃப் டைம் ஹைக்கிட்ட வீக்லி கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்காது, அதாவது மேலே க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா ஹையர் த ப்ராபபிலிட்டி நல்லா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்.
இந்த பிரேக்கோடு எடுத்து மேலே க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணி ரீட்ரேஸ் ஆச்சுன்னா ஆல்ரெடி லைஃப் டைம் ஹை, க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஹையர் த ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 300 ரீசனபிளாக ப்ரைஸ் தான். கண்டிப்பாக வந்து ஒரு அப் ட்ரெண்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். லைஃப் டைம் ஹை பிரேக் ஆகி, அதாவது அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வந்து அந்த மைனர் ட்ரெண்டு. ஸோ இந்த லெவல்லேருந்து ஒரு சின்ன ஸ்மால் ட்ரெண்ட் ட்ரா பண்ணிங்கன்னா இட்ஸ் லுக் லைக் ஏ வெஜ் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஸோ மேலே பிரேக்கோட ரீட்ரேஸ் மாதிரி பிரேக் ஆச்சுன்னா ஹையர் த ப்ராபபிலிட்டி. ஓகே, சப்போஸ் கீழே வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி, கீழே வந்தால் விட்டுருங்க, மேலே போச்சுன்னா நல்ல ஒரு ட்ரெண்டு வரும். இதுவும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து ஃபேமஸான ஸ்டாக், நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் மந்த்லி சார்ட் எடுக்கிறேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அசோக் லேலேண்ட் மாதிரி தான் இருக்கும் அதோடய ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அழகாக வந்து இந்த மேஜர் சப்போர்ட்டை வந்து அழகாக டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போச்சு. அதோடய மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 ரூபா. ஸோ ஹை பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப், அதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்மா சீப்பான ப்ரைஸில் ஒரு ஹெல்த்தியான ஸ்டாக் ப்ரைஸ் ஆக்ஷன்னா நான் இதுவும் சொல்லுவேன், நல்ல ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்குது ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ஓவர் சோல் ரீஜனில் இருக்குது. ஸோ க்ளோஸ் அபவ் இந்த ரேஞ்சு, அந்த 123 வச்சுப்போமே, 122 மேலே வந்து வீக்லியில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா ஹையர் த ப்ராபபிலிட்டி, அடுத்ததுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸே கிடையாது, ஸ்ட்ரைட்டவே வி வில் எக்ஸ்பெக்ட் லைஃப் டைம் ஹை. ஓகே, ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இது வந்து டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் வந்து வீக்லியில் போயிட்டுருக்கு. இது நெக்லைன் பிரேக் அவுட், இது தெரியுதா டபுள் பாட்டம்னு? உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும், இந்த பாருங்க, இதான் வந்து டபுள் பாட்டம் ரைட். இந்த லெவலில் பிரேக் கூட ஆகி ரீட்ரெஸ் ஆச்சுன்னா ஸோ வி ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் திஸ்ல, நல்லா சூப்பராக இருக்க ட்ரெண்டு, இது நல்லா மானிட்டர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நல்லா கவனமாக பார்த்து இதில் ப்ராஃபிட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஹோல் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தாராளமாக பண்ணலாம். எப்போனா இந்த பேட்டர்ன் மட்டும் வச்சு மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு அக்ரஸி கொடுக்குன்னு சொல்லிட்டு உங்கள் டாட்டா மோட்டர்ஸில் பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக டபுள் பாட்டம் வந்திருக்கும். அதே மாதிரி இதுலேயும் வீக்லி அழகாக வந்திருக்கு, கவனமாக யூஸ் பண்ணிக்கிங்க. இது எந்த அளவுக்கு ஏன் சொல்கிறேன் அதை பாருங்கள், 1, 2, 3, 4 கிட்டத்தட்ட வந்து 7-8 வாரமாக தொடர்ந்து எந்த அளவு அக்ரஸிவாக ஏறிச்சோ அந்த லெக்கு வந்து இந்த சைடும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எப்போனா இந்த லெவல் பிரேக் அவுட் வந்து அழகாக கம்ப்ளீட் ஆகும் போது. ஓகே, ஸோ நோ டவுன். அடுத்தது வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ். ஸோ இந்தியன் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஹோட்டல்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு லாக்டவுனில் அஃபெக்ட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும், அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ட்ராவல் இண்டஸ்ட்ரீஸ்லாம். ஸோ என்டர்டெயின்மெண்ட் அந்த மீன் ஒரு ஓகே. ஸோ இது வந்து ப்ரைம் அட்டன், ஸோ நல்ல ஒரு அக்ரஸிவான ஒரு பிரேக் அவுட்டுங்க. இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, ஆகிட்டு தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கிராஷனால் ஒரு பிரேக் அவுட் நமக்கு கரெக்டாக இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம். ஆஸ் பர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன். ஓகே, ஸோ ரைசிங் வெஜ்லேருந்து அழகாக வந்து ஒரு பிரேக் அவுட், இந்த பிரேக் அவுட்டை நீங்கள் சுதாச்சிட்டு வெளில வந்துருக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா ப்ரைஸாக டெக்னிக்கல்லாம் இது ஸ்டாக் மார்க்கெட்டை கொடுத்தோம் சொல்லி எந்த ப்ரோஜனம், இந்த பிரேக் அவுட்லேயே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அனலிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டெக்னிக் அந்த அழகாக பிரேக் அவுட் ஆகி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துருக்கணும். நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் கோயிந்தாகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து வீக்லியில் பார்ப்போம். வீக்லிலாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு டபுள் பாட்டம் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ டபுள் பாட்டம் எப்படி சொல்கிறேன்னா இந்த லெக்கில் இருந்துடுங்க.
ஸோ இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட், அதாவது 110 மேலே வந்து வீக்லியில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா ஸோ வி ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் லெவல். ஓகே, ஸ்ட்ரேட் அவே வில் எக்ஸ்பெக்ட் திஸ் 153. ஸோ இதுவும் வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குது, நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குது ட்ரெண்டு. ஓகே, கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஸோ ஏன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரிசான்டல் லைன் போடுறோம் தெரியும். ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த ரேஞ்ச் தான் நான் சொல்லுவேன். ஸோ மிடில் டேர்ம் டார்கெட் 127, தென் 156. ஓகே, ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரைஸ் ஆக்ஷன், இந்தியன் ஹோட்டல்ஸ் நோ டவுன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராம்ப்டன் கிரேவ்ஸ் பார்ப்போம். கிராம்ப்டன் கிரேவ்ஸில் மந்த்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான், அதாவது பெரிய ரேஞ்ச் போன் மார்க்கெட். நான் உங்களுக்கு வரைகிறேன் இந்த லெவலில் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து செப்டம்பர் மந்த் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்ச் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். விருப்பப்படுறவங்க மெயில் பண்ணுங்கள் தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் @gmail.com. உங்கள் நேம், மொபைல் நம்பர், ஏஜ், லொக்கேஷன், ஓகே, காண்டாக்ட் நம்பர், அதாவது மெயில் ஐடி இதெல்லாம் வந்து போட்டு அனுப்பிச்சி விடுங்க. டீட்டெயில்ஸ் நான் ஷெடியூல் வந்து செப்பரேட்டாக ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இல்லைனா வந்து நான் செப்பரேட்டாக மெயிலில் வந்து உங்களுக்கு ஷெடியூல் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இதுதான் வந்து ஒரு பெரிய அதை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, இது மந்த்லி சார்ட், வீக்லியில் பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட். ஓகே, ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸில் இருந்து, அதாவது இங்கே ஒரு ஸ்மாலர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, அதில் தான் வந்து இப்போ க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ க்ளோசிங் அபவ் ஐ திங்க் 269 மேலே க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா 290 அப்படின்ற ஒரு 20 ருபீஸ், 25 ஒரு ஸ்விங் ட்ரேட் வந்து ஈஸியாக பண்ணலாம். அதுக்கப்புறம் லைஃப் டைம் ஹைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங் வச்சாங்கன்னா நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டு தான், எல்லாமே வந்து பாசிட்டிவாக தாங்க இருக்குது. இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே அப்படியே மேலே வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து கிராம்ப்டன் கிரேவ்ஸோட கரண்ட் லெவல். அடுத்தது வந்து ரிலாக்ஸோ ஃபுட் ஃபியர். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டியான ஸ்டாக்குங்க, நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்தது. ஓகே, ஸோ இது அப் ட்ரெண்ட். ஸோ நல்ல ஒரு இந்த கொரோனா கிரைசிஸ்லாம் ஒரு பெரிய தாக்கம் எதுவும் இல்லை, ஸ்டில் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியும், இந்த ஹையிலேருந்து கனெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன பேட்டர்ன், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகே, ஸோ அப்படியே வந்து மூவ்மெண்ட் வரும், கண்டிப்பாக வந்து இது அப்படியே மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த சைட்வே மூமெண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா டார்கெட்டை வந்து வச்சுக்கிங்க, இல்லைனா அப்படியே கூட கீழே வந்துட்டு கூட டெஸ்ட் பண்ணிட்டு இப்படி மேலே போகலாம். இந்த ரேஞ்ச் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து இங்கே, அதுக்கப்புறம் லைஃப் டைம் ஹை. ஓகே, இது பேட்டர்ன் தான், பேட்டர்ன் ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆக போது கொஞ்ச நாள் ஆகும், இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுவும் நல்ல ஒரு ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன், கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. சேனல் ஜாயின் பட்டன் இருக்குது, வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் குரூப் இருக்குது டெலகிராமில், ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க